இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் உங்களுக்கு பணம் ஏறாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் இசேவை மையத்தில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து உங்கள் மொபைலே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் KMUT அப்பீல் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் வந்து எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய ஆன்லைன் ஸ்டேட்டஸ் எப்படின்றத இது மூலியமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அப்ரூவ் ஆனாலும் அப்ரூவ் ஆகிடுச்சா இல்லையான்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இருக்கு, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த புது வெப்சைட்டோட ஹோம் பேஜ். இது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செக் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் இருக்கும். உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறிய அப்படின்றீங்களே, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டாவது ஆப்ஷனாக பொதுமக்கள் உள்நுழைவு அப்படின்றீங்களே, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை கொடுத்து ஓடிபி போடுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆதார் கார்டு வந்து மொபைல் நம்பரோட லிங்க்காக இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு எந்த நம்பர் வந்து ஆதார் கார்டோட லிங்க்காக இருக்குது அப்படின்றது தெரியலை அப்படின்னா, அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஆதார் கார்டோட எந்த மொபைல் நம்பர் லிங்க்காக இருக்குன்றத அந்த வீடியோ மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஆதார் கார்டை கொடுத்து ஓடிபி அனுப்பவும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே உள்ள கேப்ஷாவில் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து அந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சரி பார்க்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றதை கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து உங்களுடைய சுய விவரம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் உள்ள டீட்டெயிலும், நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டில் உள்ள டீட்டெயிலு, நீங்கள் விண்ணப்பத்தில் என்ன கொடுத்தீங்களோ அது எல்லாமே மேலே மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் இதில் வந்து பரிசீலனையில் உள்ள விண்ணப்பம் கள ஆய்வுக்கு பின் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஒன்ஸ் அப்ரூவ் ஆகிடுச்சு, உங்களுக்கு கலைஞர் உரிமை திட்டம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏற்கப்பட்ட விண்ணப்பம் அப்படின்னு போட்டு, மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இப்படி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் 1000 ரூபா பணம் ஏறிடும். சப்போஸ் உங்களுக்கு மெசேஜ் எதுவும் வரலை அப்படின்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக் எடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பணம் ஏறிடுச்சா இல்லையான்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடும்.